பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. துவிதியை திதி, இப்போ இந்த துவிதியை திதியில் பிறந்தாங்க அப்படின்னா என்ன திதிசூனியமாக வரும்னா தனுசும் மகரமும், சாரி தனுசும் மீனமும் திதிசூனியமாக வரும். அது ரெண்டுமே யாருடைய வீடு, குருவுடைய வீடு. இது காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது வீடு, 9-12 வீடு. அப்போ இந்த துவிதியை திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கங்க, துதிய திதியில் பிறந்தவங்களுக்கு 9-12 திதிசூனியமாக வரும். வளர்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா 9 தேய்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா 12 திதிசூனியமாக வரும். அது காமனா. அப்போ என்னன்னா தந்தையுடைய சொத்துக்களை கண்டிப்பாக இவங்க அனுபவிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அப்பாவுடைய அரவணைப்போ அல்லது அப்பாவுடைய சொத்தோ அல்லது அப்பாவுடைய தொழிலை செஞ்சாலும் இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை கிடைக்காது. அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டுதல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த 9 நம்ம இஷ்டப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9 என்னதான் உளுந்துழுந்து சாமியை கும்பிட்டாலும் கூட அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை நம்ம கிட்ட போய் நெருங்க முடியாது. இப்போ ஒரு குருவுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி என்னென்னா குருவுடைய வீடு திதிசூனியமானால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களில் குருவை நிந்தித்த தோஷம், பசுவை வதை செய்த தோஷம், அல்லது அந்த பசுவை கொன்றது, இல்லை அந்த மாதிரி பிராமணரை இந்த மாதிரி குருவாக இருக்கக்கூடியவங்கள ஏதோ ஒரு வகையில் அவங்க கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக ஏற்பட்ட சாபத்தினால அடுத்தது முன்னோர்களுக்கு, குருனாலே மூத்தவங்க முன்னோர்கள், அவங்களுக்கு சரியான முறையில் 9-12 அவங்களுக்கு போய் சரியான முறையில் திதி கொடுக்காம அடக்கம் பண்ணாமல் முன்னோர்களுடைய அந்த இதை எதுவுமே செய்யாமல் இருந்தாங்கன்னா தான் அந்த வீட்டில் துவிதி திதியில் ஒரு குழந்த பிறக்கும். அப்போ ஒரு ஒரு துவிதி திதியில் பிறந்தாங்க அப்படின்னா குருவுடைய வீடு திதிசூன்யமாக போயிடும். அப்போ அவங்களுடைய கற்ற கல்வி அவங்களுக்கு பலன் கொடுக்காது. அவங்க படிப்பொண்ணு படிச்சிருப்பாங்க, செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், இந்த கல்வியினால் அவங்களுக்கு பலன் இருக்காது. யாருடைய ஆலோசனையும் எடுத்துக்க மாட்டாங்க, யாருடைய ஆலோசனையும் முதல்ல கிடைக்காது. அடுத்ததான் இவங்க எதை செஞ்சாலுமே ஒரு போராட்டத்தோடு தான் செய்யணும். ஏன்னா குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை, குரு இல்லாத கல்வி அவங்களுக்கு அது பயனில்லாத கல்வியாக இருக்கும். இதுதான் இந்த துதிய திதியில் பிறந்தவங்களுடைய முதல்ல பேசிக் ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த 9-12 திதிசூனியமாக போயிடும். அப்போ வளர்பிறை அப்படிங்கிறப்ப முதல்ல வரக்கூடிய 9 தேய்பிறை அப்படிங்கிறப்ப 2வதாக வரக்கூடிய 12 திதிசூனியமாக போயிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் நம்ம அந்த திதிசூனிய வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தலாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே போயிடலாம் சரிங்களா. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க 9-12 பாதிக்கப்படும். இப்போ மேஷ லக்னத்தில் துதிய திதியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா வெளிநாடு, உயர்கல்வி படிக்கிறதுல தடை, இவங்க நினச்சது ஒன்றும் படித்தது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கும்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த கல்வியை படிக்க முடியாமல் இருக்கும். அடுத்தது 12 சொல்லக்கூடிய அசையாத சொத்துக்களை ஒரு பலப்படுத்த முடியாது, தந்தையாருடைய சொத்துக்களை இவங்க அனுபவிக்க முடியாது. அடுத்ததாக வெளிநாட்டுக்கு போனாலும் நிம்மதியாக வாழ முடியாது. அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கு போனாலோ அல்லது கடவுளுடைய அனுகிரகம் இது எல்லாமே அவங்களுக்கு முழுக்க முழுக்க பாதிக்கப்படும். அது மேஷ லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் 9 பாதிக்கப்படும். அப்போ அப்பாவுக்கு கண்டிப்பாக அப்பா கஷ்டப்படுவார், அப்பா உழைப்பாளியாக இருப்பார், அப்பாவுக்கு யாரும் வழிகாட்டுதலாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர் அப்பா ஆகிறதுக்கும் லேட் ஆகும். அதாவது குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய 9 ஆண்களாக இருந்தால் தந்தை, பெண்களாக இருந்தால் கர்ப்பஸ்தானம், இது ரெண்டையும் குறிக்கக்கூடியது அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளத்தை பெண்களுக்கு கொடுக்கறதும், ஆண்களுக்கு அந்த 9 சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை பாதிக்கப்படுறதும் இந்த துதிய திதியில் பிறந்தால் சரிங்களா. அடுத்தது மேஷ லக்னம் விட்டு அடுத்த ரிஷப லக்னம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு எந்த வீடாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 வரும். அப்போ 8
பதினொன்னாம் இடம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் முதல்லையே உங்களுக்கு இந்த 8-11 அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் விளக்கமாக கொடுத்துட்டேன். இந்த 8-ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமணம், மாங்கல்ய ஸ்தானம், அடுத்தது எதை செஞ்சாலுமே ஒரு போராட்டத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் அவங்களுக்கான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டமும் தடுமாறி தடுமாறி அவமானப்பட்டு கெட்ட பேர் வாங்கி கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது 11-ஆம் இடம், எதுவுமே ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை அடைய முடியாது, ஒரு திருப்தி கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடைக்காது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது, ஒரு நிறைவு கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8-11-ஆம் இடம் குருவுடைய வீடாக இருந்தால் ரிஷபலக்கணத்துக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுனலக்னம், மிதுனலக்னமாக இருந்தால் டேரெக்டாக என்ன பாதிக்கப்படும், 7-ஆம் இடமும் 10-ஆம் இடமும் பாதிக்கப்படும். அப்போ 7-ஆம் இடம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை திருமணம் ஒரு கௌரவத்தை கொடுக்க முடியாது. திருமணம் ஆனால் தான், ஒரு ஆணாக இருந்தால் கணவனாகவும் ஒரு பெண்ணாக இருந்தால் மனைவியாகவும் ஒரு கௌரவத்தை ஒரு கௌரவம் கிடைக்கும். அப்போ அந்த கௌரவத்தை கொடுக்காது. இப்போ திருமண பாக்கியத்தில் நமக்கு தடையை கொடுக்கும், அல்லது திருமணம் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரிவினை கொடுக்கும். மிதுனலக்னமாக இருந்து துதியை திதியில் பிறந்தால் ஏற்கனவே மிதுனலக்னத்துக்கு குரு பாதகாதிபதி, ப்ளஸ் அது திதி சூனியமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு அப்புறம் தொழில் பாதிப்பு கொடுக்கும், அல்லது தொழில் நல்லா இருந்தால் குடும்பத்தில் பாதிப்பு கொடுக்கும். தொழில் வச்சு நல்லா ஒரு கௌரவமாக ஒரு தொழில் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னா 7-ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாம்பத்தியத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 2வது குழந்தையை பாதிப்பு கொடுக்கும். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துடும், 2வது குழந்தை லேட் ஆகும். அது மிதுன லக்னமாக இருந்தால், அடுத்தது கடக லக்னமாக இருந்தால், கடல் லக்னமாக இருந்தால் 6-9 இடம். இப்போ 6-ஆம் இடமும் 9-ஆம் இடமாக இருந்தால் என்ன, துதியை தீதியில் பிறந்திருந்தால் கடனை கொடுக்கும், ஒரு வெற்றி அடைய முடியாது, எவ்வளவோ போராடுவாங்க, இந்த வெற்றி என்பது அப்படின்னா உங்களுக்கு 8வது கனியாக தான் இருக்கும். ஒரு கடன், ஒரு நோய், ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது 9-ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தந்தையாருடைய சொத்துக்களை, தந்தையின் மூலமாக கடன் ஏற்படுறது, தந்தையின் மூலமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அல்லது தந்தை சொத்துக்காக ஒரு வழக்கு நடத்துறது, இது மாதிரியான பிரச்சனைகளை அந்த குருவுடைய வீடு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்மலக்னம், இந்த சிம்மலக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திதி சூன்யம் அப்படின்னா 5-8 இடம். அப்போ 5-8 நான் என்ன சொல்லியிருக்கேன், குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை ஆசைப்படுவாங்க, ஒரு பையனை ஆசைப்படுவாங்க, ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும். அப்போ முன்னோருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது. அப்போ வாழ்க்கையில் மனம் ஒரு போராட்டத்திலேயே இருக்கும், மனசு ஒரு தெளிவான ஒரு நிலையில் இருக்காது, காதலில் ஒரு பிரச்சனை வரும். அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த காதல் அப்படியே பஸ்பமாயிடும், அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கொடுக்கும். இது மாதிரியான சம்பவங்களை இந்த சிம்மலக்னத்தில் பிறந்து துதியை திதியில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிகழும். அடுத்தது கன்னிலக்னம், கன்னிலக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. அப்போ 4-7 இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், சுய சொத்து, வீடு, வாகனம், இதிலெல்லாம் பாதிப்பு கொடுக்கும், தாயாரால் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் தாய் தான் எதிரியாயிருவாங்க. ஒன்று அம்மா மாதிரி பொண்ணு கிடைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவும் மாமியாவுக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் ஜாதகர் பாதிக்கப்படுவார். அப்போ அந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 4-ஆம் இடமும் 7-ஆம் இடமுமா வேலை செய்யும். யாருக்கு, கன்னிலக்னத்துக்கு. அப்போ இவங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமணத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, தாம்பத்திய உறவு, இதெல்லாம் பாதிக்கப்படும். அடுத்தது துலாலக்னம், துலாலக்னத்துக்கு 3-6. அப்போ இவங்களுடைய முயற்சி, இவங்களுடைய எண்ணம், இளைய சகோதர உறவு, அடுத்தது டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்தில் பிரச்சனை, ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு டாக்குமெண்ட்னால பிரச்சனை வரும், ஒரு ஃபைலால் பிரச்சனை வரும், பேப்பரால் பிரச்சனை வரும், உயர் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வரும், அக்கம் பக்கம் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அடுத்தது செக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்,
இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த துலா லக்னத்தில் பறந்து துதிய திதியில் பறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிலெல்லாம் பாதிப்பு கொடுக்கும். எப்போ அந்த குருவுடைய திசையோ புத்தியோ வரும்போது, அல்லது குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். குருனா யாருங்க? தனுசு, மீனம், அல்லது தனுசுலேயோ மீனத்திலேயோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் இது திதி சூனிய பாதிப்பை கொடுக்கும். அல்லது குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். இதெல்லாம் திசா புத்திக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம், சரிங்களா? அப்போ நம்ம அவங்கவுங்களுடைய திசா புத்தி எடுத்து பார்த்தா தான் இது பண்ணிக்கணும். இல்லை நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோன்னா நல்லா தான் இருப்பீங்க, அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் திதி சூனியம் பேசும். எப்பவுமே திதி சூனியம் பிறந்ததுலேருந்தே அந்த திதி சூனியத்தை இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அந்த திசா புத்தி வரும்போது டோட்டலாக முடக்கி வச்சிடும். கடன் எப்படி வாங்கினா நமக்கு டோட்டலாக முடக்க வரும். 10,000 கடன் வாங்கினா உடனே முடக்கிடுமா? 10,000 வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி ஆகி அது 1,00,000, 2,00,000 ஆனதுக்கப்புறம் தான் அது நமக்கு கடன் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். இதுதான் விஷயம், சரிங்களா? அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 2-5 அப்போ குடும்பஸ்தானத்தை பாதிக்கும். பணம் பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் தங்காது. 5 இடம் சொல்லக்கூடிய மனசு ஒரு நிலையில் இருக்காது. காதலிச்சு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டால் காதலுக்கு அப்புறம் பொருளாதார பாதிப்பை கொடுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதார பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது குழந்தைங்களால் பிரச்சனை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குழந்தைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்காது. குழந்தைங்க வளருவாங்க, அவங்களுக்கு ஒரு படிப்புக்கு செலவு பண்ண முடியாமல் நம்மளை பாதிக்கும். எப்போ பாதிக்கும்? அந்த திதி சூனியத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா அந்த திதி சூனிய அதிபதி எந்த கிரகத்துக்காவது நட்சத்திரமாக வந்து திதி சூனியமாக இருந்து திசையோ புத்தியோ நடத்தினால் பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு லக்னம். இப்போ தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்னமே திதி சூனியமாக போயிடும். அப்போ 1-4 அப்போ இவர் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்கும். தான் கற்ற கல்வியினால் படிப்பலன் இருக்காது. ஏன்னா குருன்னு என்னங்க? உயர்கல்வி. இப்போ டிகிரி முடித்தாதான் வேலைக்கு போக முடியும். அப்போ அந்த குருன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே எல்லா திறமையும் இருக்கும், அந்த திறமையை வெளிப்படுத்த தெரியாது. ஏன்னா தனக்குத்தானே ஒரு லாக் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க, தன்னைத்தானே உள்ள ஒரு ரூமில் வச்சு பூட்டிக்கிற மாதிரி தான் இந்த திதி சூனியங்கிறது. அப்போது ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் இருக்காது, ஒரு தாயுடைய அரவணைப்பு இருக்காது, ஒரு சுய சொத்தை உருவாக்க முடியாது. சுகஸ்தானம் பாதிக்கப்படும். இப்போ முதல்ல ஜாதகர் பாதிக்கப்படுவார். அடுத்தது மகர் லக்னம். மகர் லக்னமாக இருந்தால் 3-12 இடம். அப்போ 3-12 இடம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர உறவு, சொத்துக்காக இளைய சகோதர உறவு பாதிக்கப்படும். சொத்தின் மூலமாக பாதிக்கப்படும். அப்போ சொத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை வரும், கையெழுத்து பிரச்சனை வரும். யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது, யாருக்கு செக்கு போட்டு கொடுக்கக்கூடாது? யார்? மகர் லக்னக்காரங்க. எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஒரு ஜானையர்னா ஒரு முளைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததா கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு திதி சூனியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2-11 இடம். அப்போ 2-11 இடம்னு என்னங்க? ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பணத்தை கொண்டு போய் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையில்லாத பணத்தை முடக்கி வச்சுருவாங்க. எப்போ திதி சூனிய வீட்டில் ஒரு கிரகம் இருந்தோ, அல்லது திதி சூனிய அதிபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக பெரிய பணம் அவங்க இழப்பார்கள். குருனா பெரிய பணம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, ஒரு லாபம் வரும்னு போடுறது, நண்பர்கள் மூலமாக பணத்தை ஏமாறுறது, கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனை வரும். அடுத்தது மீன இலக்கணம். மீன இலக்கணமாக இருந்தால் கண்டிப்பாக 10-1-10 அப்போ இவங்களுக்கு கௌரவம், தொழில், ஆசைப்பட்ட ஒரு தொழிலை செய்ய முடியாத இந்த லக்னக்காரங்க போராடுவாங்க. 1-10 அப்போ இந்த திதியில் பிறந்து இந்த மீன லக்னத்தில் பிறந்தால் இவங்களுடைய திறமை பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. ஒரு தொழில் செஞ்சு செஞ்சு லாஸ் ஆகிடுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, எல்லா திறமையும் இருக்குது ஆனால் என்னால் தொழிலை ஜெயிக்க முடியல,
கரெக்டாக அந்த நல்லா தொழில் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த திசையோ புத்தியோ வரும்போது அந்த பாதிப்பு கொடுத்து அந்த தொழிலிருந்து அவங்கள கௌரவ குறைச்சலை கொடுத்துரும். இதுதான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னமே பிரதானம். அப்போ இந்த துரிய திதியில் பிறந்தவங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களும் அந்தந்த மாதத்தில் சூரியன் வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். இந்த துதிய திதியில் பிறந்தவங்களுக்கு, வளர்பிரியில் பிறந்தவங்களுக்கு திருவைக்காவூர், அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர், திருவைக்காவூர் இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் இந்த கோயிலுக்கு போய் அவங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தின் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து மனசு ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்துட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த திதி சூன்யமாகப்பட்டது, நம்மளுக்கு அவங்களுக்கு விலகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வதேவன் தான் அதிதேவதை, விஸ்வதேவன் அதிதேவதை. திதி தேவதை வந்து துவஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது திதி தேவதை. இது பலபிரைக்கு விஸ்வதேவன். அடுத்தது தேய்பிரைக்கு, தேய்பிரை துதிய திதியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா வாயு. வாயுனா என்னங்க, காற்று. காலஹஸ்தி, காலஹஸ்தியில் தானே வாயுலிங்கம். அப்போ காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய சிவன் நல்லா பார்த்துக்கோங்க, என்னை மறைக்குதுன்றீங்க. துதிய தீதியில் பிறந்தவங்க, வளர்பிரியில் பிறந்தவங்களுக்கு கோவில் திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர் அதிதேவதை விஸ்வதேவன். இவங்க இந்த துதிய தீதியில், வளர்பிரியில் பிறந்தவங்க தேய்பிரியில் கோயிலுக்கு போங்க. தேய்பிரியில் பிறந்தவங்க கோயில் ஒன்று தான், ஆனால் திதி மாற்றி போகணும். தேய்பிரியில் பிறந்தவங்க வளர்பிரிக்கு போங்க. வாயுன்னு சொல்லக்கூடிய காலஹஸ்தி, காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த திதி சூனியம் அப்படிங்கக்கூடியது ஒவ்வொரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இது ரெண்டும் முக்கியமாக பண்ணிவிட்டு நீங்கள் திதி சூனியத்துக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும். இல்லைன்னா நம்ம என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை. நாங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்தோம், எல்லா கோயிலுக்கும் தான் போயிட்டு வந்தோம், எதுவும் நடக்கலை அப்படின்னா முன்னோர்களுடைய அந்த சாபங்களை நிவர்த்தி பண்ணாமல், முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல், குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடும் நிச்சயமாக 100% நமக்கு பலன் கொடுக்காது. நீங்கள் 1000 கோயில் இல்லை 1000000 கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் பலன் கொடுக்காது. இது அடித்து சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு திருப்பதி போகணுன்னா முதல்ல குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் திருப்பதி போனாங்க. நாம் இப்போ என்ன பண்ணுறோம், நினச்சா நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரோம், நம்ம குலதெய்வத்தை மறந்துடுறோம். அதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வராது. அதனால் தயவு செஞ்சு குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் இந்த குலதெய்வத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறது காரணமே, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா நமக்கு எந்த தெய்வமும் வந்து நம்மளை காப்பாற்றாது. நம்ம அம்மா மட்டும்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம். அதே மாதிரி குலதெய்வம் மட்டுமே நமக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம், சரிங்களா? அடுத்ததான் அடுத்த திதியை பார்ப்போமா. ஓகே.